கொற்றலை ஆற்றில் உயர்மின் கோபுரம் அமைக்க 800 மீனவர்கள் எதிர்ப்பு தெரிவித்த நிலையில் திருவள்ளூர் ஆட்சியர் அலுவலகத்தில் மீனவர்களுடன் ஆட்சியர் ஆல்பி ஜான் வர்கீஸ் அமைதி பேச்சுவார்த்தை நடத்தினார். வடசென்னை அனல் மின் நிலையத்தின் 3வது நிலைக்கான விரிவாக்கப் பணிகள் நடைந்து வரும் நிலையில் சென்னை உள்ளிட்ட பிற நகரங்களுக்கு மின்சாரம் எடுத்து செல்வதற்காக கொற்றலை ஆற்றின் மண் கொட்டி உயர் மின்னழுத்த கோபுரம் கட்டும் பணிகள் தொடங்கப்பட்டுள்ளன. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து 800 சுற்றுவட்டார 8 கிராம மீனவர்கள் கடந்த 26ஆம் தேதி படகுகளில் சென்று கட்டுமான பணிகளை நிறுத்தப்பட்டு முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது அங்கு வந்த பொன்னேரி வட்டாட்சியர் செல்வகுமார் மீனவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தி திருவள்ளூர் ஆட்சியர் அலுவலகத்தில் மாவட்ட ஆட்சியர் முன்னிலையில் அமைதி பேச்சுவார்த்தை நடைபெறும் என உறுதியளித்ததை அடுத்து தற்காலிகமாக போராட்டத்தை கைவிட்டு சென்றனர். இந்த நிலையில் திருவள்ளூர் ஆட்சியர் அலுவலகத்தில் 8 மீனவ கிராம மக்களுடன் மாவட்ட ஆட்சியர் முன்னிலையில் அமைதி பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டது. அப்போது மீனவர்களின் கோரிக்கைகளான கொற்றலை ஆற்றில் உயர்மின் கோபுரம் கட்டப்பட கொட்டியுள்ள மண்ணை அகற்ற வேண்டும், மீனவர்களுக்கு வேலைவாய்ப்பு ஏற்படுத்தி தர வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகள் மீனவர்கள் தரப்பில் முன்வைக்கப்பட்டது. இதனையடுத்து மின்வாரிய அதிகாரிகள் இரு தரப்பு கருத்துக்களையும் கேட்டறிந்த பிறகு மீனவர்களுக்குள் பேசி முடிவெடுப்பதாகவும் அடுத்த கட்ட பேச்சுவார்த்தையில் நல்ல ஒரு பதில் அளிப்பதாக கூறியுள்ளார்.